இன்றைக்கு நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்காகவும் அரசமைப்பு சட்டத்தினுடைய விழுமிய மாண்புகளை பாதுகாப்பதற்காகவும், குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு மதசார்பற்ற அரசு என்ற தத்துவத்தை பாதுகாப்பதற்காக நடைபெறக்கூடிய போராட்டம்தான் இன்று இந்தியாவினுடைய மையமான போராட்டமாக விளங்கி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு எதிராகவும், தேசிய மக்கள் தொகை பதிவேடுக்கு எதிராகவும், அதேபோல் இன்றைக்கு என்ஆர்சி என்று சொல்லப்படக்கூடிய இந்திய மக்களுடைய பதிவேட்டிற்கு எதிராகவும் நடைபெறக்கூடிய இயக்கம் அகில இந்தியாவிலுமே இன்று இந்தியாவினுடைய விடுதலை சரித்திரத்திற்கு பிறகு ஏற்பட்டிருக்கூடிய மாபெரும் புரட்சிகரமான எழுச்சியாகும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் செம்மதர் மாத இதழ் தனது 51வது ஆண்டு விழாவை தொடங்குகிறது. என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால், செம்மலர் மதசார்பற்ற ஒரு அரசுக்காகவும், நம்முடைய அரசமைப்பு சட்டத்தில் சொல்லியிருக்கக்கூடிய ஜாதி மத வித்தியாசமின்றி அனைவருக்கும் சமம் என்ற உரிமையை நிலைநாட்டுவதற்காகவும் நடத்தக்கூடிய போராட்டத்தில் சகலவிதமான முற்போக்கு எழுத்தாளர்களையும் அது ஒன்று திரட்ட வேண்டும் என்பது என்னுடைய அவா. இன்றைக்கு அந்த முற்போக்கு எழுத்தாளர்கள் பல அமைப்புகளிலே பிரிந்திருக்கலாம், ஆனால் அவர்களுக்கெல்லாம் ஒரு பொதுவான லட்சியம் ஒன்று இருக்கிறது. சுதந்திர இந்தியாவுடைய சுதந்திரத்தை பலப்படுத்த வேண்டும். அதை பலப்படுத்த வேண்டும் என்றால் மக்களுடைய ஜனநாயகத்தை பலப்படுத்த வேண்டும். மக்களுடைய ஜனநாயகத்தை பலப்படுத்த வேண்டும் என்றால் மக்களுடைய வாழ் உரிமைகளை பாராட்ட வேண்டும், பாதுகாக்க வேண்டும். ஆகவே தான் இன்றைக்கு அரசியல் போராட்டமும், தத்துவார்த்த போராட்டமும், கலை இலக்கியத்துறையில் நடைபெறக்கூடிய போராட்டமும் இவை மூன்றும் ஒன்றோடு என்று பின்னி பணிந்து கிடப்பவை. எனவே நான் இந்த செம்மலருடைய பல கட்டுரைகள், கவிதைகளை கடந்த காலத்திலும் படித்திருக்கிறேன், இப்பொழுதும் படித்து கொண்டிருக்கிறேன். அது ஆற்றக்கூடிய பணியில் இந்த செம்மலருடைய இந்த ஆசிரியர் குழுவானது தமிழகத்தில் உள்ள அனைத்து முற்போக்கு எழுத்தாளர்களையும் தங்களுடைய அரவணைப்பில் கொண்டு வந்து அவர்களுடைய காணிக்கைகளை பெற்று, அவர்களுடைய படைப்புகளை பெற்று இந்த இதழ் மேலும் புகழடைய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதாவது சொல்லப்போனால், 1936 ஆண்டில் இந்திய விடுதலை போராட்டத்தின் ஒரு பகுதியாக அகில இந்திய முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் என்று துவங்கப்பட்டது. இன்றைக்கு அந்த அகில இந்திய எழுத்தாளர் சங்கம் என்ற அமைப்பு இல்லாவிட்டாலும், நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது அகில இந்திய ரீதியில் கலை இலக்கியத்துறையில் நடக்கக்கூடிய முக்கிய நிகழ்வுகளையும் மாத இதழ் பிரதியொலிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பக்கத்து மாநிலங்களாகிய கேரளம், ஆந்திரம், கர்நாடக மாநிலத்தில் நடைபெறக்கூடிய கலை இலக்கிய நிகழ்ச்சிகளையும் செம்மலர் மாதர்கள் மேலும் அதிகமாக தன்னுடைய பக்கங்களிலே அது பிரதிபலிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இவ்வாறு செய்வதன் மூலம் இன்று இந்த செம்மலர் மாத இதழானது கோடிக்கணக்கான தமிழக மக்களுக்கு ஜனநாயகத்திலே நம்பிக்கையை ஊட்டி, மனித உரிமைகளிலே நம்பிக்கையை ஊட்டி, ஒரு மதசார்பற்ற அரசு அதை பாதுகாக்க வேண்டும் என்பதிலே நம்பிக்கை ஊட்டி, வகுப்புவாதங்களுக்கு எதிராக நம்பிக்கை ஊட்டி, இந்திய மக்கள் அனைவரும் ஒருவர்தான், தமிழக மக்கள் அனைவரும் ஒருவர்தான் என்ற அந்த உத்வேகத்தோடு, ஏன் சொல்லப்போனால் மார்க்சும் எங்கெல்சும் சொன்னபடி உலக தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள் என்ற அந்த கோஷமும் இன்றைக்கு உலகத்திலே அதிகப்படியாக முக்கியத்துவம் பெற்று வருகிறது. உலகத்தின் பல நாடுகளில் இன்று மக்களுடைய சோசியலிஸ்ட் இயக்கங்கள், கம்யூனிஸ்ட் இயக்கங்கள், தொழிலாளர் இயக்கங்கள் பழகி வருகின்றன. அந்த இயக்கங்களையும் செம்மலர் மாத இதழ் தன்னுடைய பத்திரிகைகளிலே பிரதிபலிப்பது நன்றாக இருக்கும் என்று நான் யோஜனை கூற விரும்புகிறேன். ஆகவே வரக்கூடிய காலங்களில் இந்த மாத இதழில் ஒரு மாத கருவூலமாக
அந்த மாதத்தில் நடைபெறக்கூடிய தேசிய, சர்வதேசிய, தமிழ் மாநில, அரசியல், பொருளாதார, மக்கள் இயக்கம், கலை இலக்கிய பிரச்சனைகளை பற்றி எல்லாம் இந்த செம்மலர் மாதிரிதழ் தன்னுடைய பக்கங்களிலே பதிவுபடுத்தி நம்முடைய ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தமிழக மக்களுக்கு ஒரு புதிய உணர்ச்சியை ஊட்டி மக்கள் ஜனநாயகத்திற்கான போராட்டத்தில், ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான போராட்டத்தில், இடதுசாரி ஜனநாயக சக்திகளை ஒன்று திரட்டக்கூடிய போராட்டத்தில் மாபெரும் வெற்றியடைய அது தன்னுடைய பங்கை ஆற்ற வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொண்டு மீண்டும் செம்மலர் மாத பத்திரிகை ஆசிரியர் குழுவிற்கும், அதை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நிர்வாகத்தினருக்கும், அதனுடைய வாசக நேயர்களுக்கும் என்னுடைய புரட்சிகரமான அன்புமிக்க வாழ்த்துக்களை கூறி வாழ்க்கையில் போராடுவோம், முன்னேறுவோம் என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.